சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் கேட்குற ஒரு சந்தேகம், நான் எல்லா வழிபாடும் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன், ஆனாலும் வீட்டில் ஏதோ ஒரு அசௌகரிய நிலை இருந்துட்டு தான் இருக்குது, சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, இரவில் தூக்கம் வர மாட்டேங்குது, கடன் அடையவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இது அத்தனைக்கும் நீங்கள் சரியாக எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட கூடவே ஒரு சின்ன விஷயம் அதையும் செய்யுங்க. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டினுடைய வாஸ்து அப்படின்றத சரி பாருங்கள். வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த வீட்டினுடைய முன்பக்கம், அதாவது நீங்கள் தலைவாசல் அந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைவாசலுக்கு நேராக எந்த ஒரு நீர்நிலையும் இல்லாமல் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஏரி குளம் அது இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வாசல் இறங்கின உடனேயே கிணறு, இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட பம்பு, சம்பு, செப்டிக் டேங்க், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நிறைய அசௌகரியங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் நிற்காது, அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், வேலை அமையாது, வரன் அமையாது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த நீர்நிலைகள் இருக்கும்போது சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்போ தான் இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே கூட சரி, ஒரு ஐடியாவோடு வீடை கட்டிகிட்டு இருப்போம், இப்போ அதை மாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லைம்மா, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இப்படி தான் இருந்து ஆகணும், அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணலாம், அதாவது உங்கள் வீட்டினுடைய மெயின் டோருக்கு பார்த்தீங்களா, மெயின் டோரில் மஞ்சள்னால மஞ்சளை நல்லா குழச்சிடுங்க. மஞ்சளில் குழச்சிட்டு உங்கள் வீட்டினுடைய டோர் இருக்குது பார்த்தீங்களா, கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவுல வெளிப்புறமிருந்து வரும்போது கதவுளை பார்க்கும்போது, வெளியிலேருந்து யார் வந்தாலும் உங்கள் கதவை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் இருக்கணும். ரெண்டு கதவு இருந்தால் ரெண்டு ஸ்வஸ்திக் போடுங்க, இல்லை ஒரு கதவு இருந்தால் ஒரு ஸ்வஸ்திக் போடுங்க, அது உங்கள் விருப்பம். அந்த கதவுகளில் ஸ்வஸ்திக் போட்டிக்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி செப்டிக் டேங்கோ கிணறோ கைப்பம்போ ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வரக்கூடிய தாக்கங்களின் வீரியம் அப்படின்றது கொஞ்சம் குறையும். நீங்கள் ஒரு வேளை வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு சில வீட்டினுடைய அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்துடுவோம், ஆனால் அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கு வாய்ப்பே வராது. ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அந்த வீட்லேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வீட்டினுடைய சூழ்நிலை ரொம்ப ஒரு மன சங்கடத்தை தரும். இப்படி நீங்கள் ஸ்வஸ்திக் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு நல்ல வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஸ்வஸ்திக் போடும்போது. இந்த ஸ்வஸ்திக் அப்படின்றது வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் மாற்றலாம். அதாவது அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதை க்ளீன் பண்ணும்போது அதை வழித்து எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து செடி கொடிகளில் விடலாம். அப்படி இல்லைனாலும் கீழே தண்ணியாக தெளிச்சு விட்டுருங்க. அது வேற நீங்கள் டெய்லி உங்களால் ஸ்வஸ்திக் போட முடியும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, டெய்லி ஸ்வஸ்திக் போடுங்க. காலையில் குளிச்சிட்ட பிறகு தான் அந்த ஸ்வஸ்திகை நீங்கள் போடணும், சரிங்களா. இப்படி நீங்கள் காலையில் டெய்லி இந்த ஸ்வஸ்திக் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்க்க இருக்க நீர்நிலையினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதாவது தற்காலிகமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன், தற்காலிக ஒரு நிவாரணம் தான் இது, பெர்மனன்ட் கிடையாது. இது வந்து அந்த நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுடைய கிரக நிலைக்கு அந்த ஸ்வஸ்திக் அப்படின்றது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை போட்டே வாங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வாஸ்து அப்படின்றது சரியாக அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாடகை வீடாக இருந்தால் அந்த வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு நல்ல வாஸ்து சரியாக இருக்கிற வீடு அமையக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.